நான் தேடுதலுக்காக பல இடங்களிலே இன்றும் தேடிக்கொண்டு தான் இருக்கின்றேன். அவர் குறிப்பிட்டது போல ஜீவசமாதிகள், மலைகள், மகான்கள், இவர்களெல்லாம் சந்தித்து நமக்கு என்ன தேவையோ அதை ஏற்றுக்கொண்டு அதன்படி நான் தவத்தை சார்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். தவம் தான் எனது முக்கிய குறிக்கோளாக இருக்கிறது. இன்றும் மணிக்கணக்கிலே தவம் செய்து கொண்டு தான் இருக்கின்றேன். அந்த குழப்பத்தை ஏற்படுத்திக் கொள்வது நாம் தான். அதே போல் இதை பார்க்கின்ற பொழுதெல்லாம் நமக்கு எந்த எண்ணங்கள் வரும், அப்பொழுது உள்முகம் வெளிமுகம் அகம் புறம். இப்பொழுது இந்த அகம் புறம் என்பது வந்து புறத்திலே நடக்கின்றதை அகத்திலே போட்டு குழப்பி ஏனையோ எத்தனையோ பேர்கள் மரணத்தை கூட சந்தித்திருக்கிறார்கள். அது இவ்வளவு காலம் யாருக்கும் தெரியாமலே போய்விட்டது. சித்தர்கள் பாடல்களே கூட வரும், மனமது செம்மையானால் மந்திரம் செவிக்க வேண்டாம், மனமது செம்மையானால் வாசியை உயர்த்த வேண்டாம், எதுவுமே வேண்டாம் சொல்லியிருக்காங்க. அல்ல சூட்சமான சொல்ல விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது. ஆனால் இங்கே வந்து தெளிவாக ஐயா அவர்கள் சொன்னது இது ஒரு சின்ன விஷயம்தான். இந்த அது அவர்களே குறிப்பிட்டார்கள். இந்த மூன்று நாள் முகாம்களே பல கதைகள் வடிவாகவும் இந்த நிகழ்வுகள் வடிவாகவும் நமக்கு எடுத்துரைத்தது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். நானெல்லாம் பல மகான்களை பார்த்துருக்கிறேன், சந்திச்சிருக்கின்றேன். அங்கெல்லாம் போகிற பொழுது தொடர்ந்து போய்கொண்டே இருப்போம். ஒவ்வொரு மாதமும் அவர்களிடத்தில் நாங்கள் போவோம், உபதேசம் கொடுப்பாங்க, மறுபடியும் போவோம், உபதேசம் கொடுப்பாங்க. ஆனால் இங்கே பகவத் ஐயா அவர்கள்தான் இங்கே ஒரு முறை வந்தால் போதும், ஞான நிலை அடைந்து ஞான அறிவை எட்டி நாம் செல்லலாம் என்று குறிப்பிட்டிருந்தார். அதுவும் ஆறு மாத காலத்திற்கு மீண்டும் நீங்கள் வர தேவையில்லை, எந்த நூலும் படிக்க தேவையில்லை. நீங்கள் இதை மட்டுமே மனதில் கொண்டு செயல்பட்டால் உங்களுக்கு அந்த ஆன்ம அறிவு கிட்டும் என்று கூறியது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். சின்ன விஷயமாக இருந்தாலும் இது மூன்று நாட்கள் பல வகையிலே நமக்கு எளிதில் புரிகின்ற வகையிலே எடுத்துரைத்தார்கள். நான் 18 வயசாக இருக்கும் பொழுதே எனக்கு இந்த இது சம்மந்தப்பட்ட தேடுதல் ஆரம்பிச்சிட்டது. அது வந்து முடிகிறதுக்கு வந்து 58 வயசு ஆகிப்போச்சு. கிட்டத்தட்ட 40 வருஷம் அதுக்காக பாடுபட்டோம். ஏன்னா அது வந்து உண்மையிலே அந்த ஞானம் அடையணுங்கிறது தான் நோக்கம். ஆனால் அந்த ஞானம்னா என்னங்கிறதே தெரியாமல் தான் அதை பற்றியே தேடிக்கிட்டு இருந்திருக்கோம் ஆனால் அதை பற்றி என்னன்னே நமக்கு ஐடியா இல்லை. அந்த ஐடியாவே இல்லாமல் தேடிக்கிட்டே இருக்கிறோம். நம்ம என்ன நினைக்கிறோம்னு சொன்னால் அந்த ஞானத்தை அடைஞ்சிட்டோம்னு சொன்னால் நம்முடைய எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிரும், நாம் இப்போ இருக்கிற மாதிரி இருக்க மாட்டோம், வேறு எப்படியோ ஆயிரும், எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிரும்ங்கிற ஒரு எதிர்பார்ப்பை அதில் வச்சுக்கிட்டே இருக்கும். அப்படி தான் நம்ம தேடிக்கிட்டு இருந்தோம், நானும் அப்படி தான் தேடிக்கிட்டு இருந்தேன். ஆனால் ஒன்று பொறுத்தர் வந்து இந்த ஞானம்னா என்னங்கிறத பற்றி ஒரு தெளிவான ஐடியா, நிறையா ஒரு ஞானம் அடைஞ்சவங்களுமே கூட ஒரு தெளிவான ஐடியா கொடுக்காமலே தான் இருந்திருக்கிறதுனால நாம் அதெல்லாம் படித்து தான் அவங்கள பார்த்து எவ்வளோ பெரிய கிரேட்டாக இருக்கிறாங்கன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு அவங்க அடைஞ்சது நாமளும் அடையணும்னுட்டு சொல்லி நம்ம முயற்சி பண்ணுறோம். ஆனால் அதை தெரிஞ்சவங்களுமே அதை சொல்ல தெரியாமல் எப்படியோ இது பண்ணிட்டாங்க. அதுக்கு கேட்டால் என்ன சொல்லுவாங்கன்னா, கண்டவர் விண்டிலர், விண்டவர் கண்டிலர்னு சொல்லி அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதை வந்து நீங்களாக தான் புரிஞ்சுக்கிடணும், அதாவது சொல்லலாம் முடியாதுங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. அப்போ சொல்ல முடியாத ஏதோ ஒன்று நமக்கு கிடைக்கும் போலன்னு சொல்லி நாம் இன்னும் கொஞ்சம் நம்ம ஆசையை டெவலப் பண்ண ஆரம்பிச்சோம். இப்போ இந்த ஞானம்னு சொல்லி சொன்னால் ஏதோ ஒரு தேடணும், நமக்கு தேடனா எல்லாமே கிடச்சிக்கிடும், அங்கே போய் சேர்ந்தோம்னா நமக்கு எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிரும்ங்கிற ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு அஷூரன்ஸ் நமக்கு மனசில் இருக்குது. ஆனால் அங்கே போய் சேர்றதுக்கு வழி தான் தெரில. நாம் எங்கேயோ இருக்கோம், அது எங்கேயோ இருக்குது, இந்த கனெக்ஷன் கிடைக்க மாட்டேங்குது, லிங்க் கிடைக்க மாட்டேங்குதுங்கிற மாதிரி அப்படி தான் இருக்குது. ஏன்னா அந்த ஞானத்தை பற்றி அப்படி தான் நிறைய கற்பனைகள்லாம் நிறைய. இப்போ அதே மாதிரி தான் ஒருத்தர் அமெரிக்காவிலேருந்து பேசினார், ஐயா ஞானம் கிடைக்கிறதா இருந்தான்னு சொன்னால் 40 வயசுக்குள்ளே கிடைச்சாதான் பரவாயில்ல, 40 வயசை தாண்டிட்டா ரொம்ப ஆபத்துன்னு சொல்கிறாங்களே, என்ன ஆபத்துன்னு கேட்டேன்.
இல்லை, ஞானம் நமக்கு ஏற்படும் பொழுது தலையில் ஒரு இடி இறங்குற மாதிரி இருக்குமா? அப்போ இடி இறங்குற மாதிரி இருந்தால் நீங்கள் ஒரு இடி தாங்கி வச்சுக்கிடுங்க சொல்லி அவர்கிட்ட வேடிக்கையாக பேசிட்டோம். இப்போ அந்த மாதிரி நமக்கு வந்து ஒரு கற்பனை என்னெல்லாமோ இருக்குது, அந்த கற்பனையை மாத்திர மாதிரி இங்கே யாருமே பேசுகிற மாதிரியும் இல்லை. நான் ஞானிகளை பார்த்தான்னு சொன்னால் அந்த கற்பனையை கொஞ்சம் ஊக்குவிக்கிற மாதிரி தான் நிறையா பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி சிலவங்களும் ஞானம் அடைஞ்சிட்டான்னு சொல்லி சொன்னால் முக்காலமும் தெரியணும், முக்காலம் உணர்ந்த ஞானி அப்படின்னு எல்லாமோ கதைகள் இருக்குது. ஆனால் உண்மையில் என்னன்னு சொல்லி சொன்னால், கடும்பாடுபட்டு என்னெல்லாமோ பண்ணி பார்த்துட்டு கடைசியில் அடைஞ்சு பார்த்தோன்னு சொன்னால் அது ஒரு சிட்டிக விஷயமாக தான் இருக்குது. ஒரு சிட்டிக விஷயத்துக்கு நம்ம ஏழு மலையை ஏழு தடவை சுற்றி வந்த மாதிரி என்னெல்லாமோ உலகத்தையே சுற்றிட்டு வந்திருக்கோம். அங்கே ஒன்றுமே அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாது, எல்லாமே நம்ம இருக்க இடத்துலே தான் இருக்குது. ஒரு சாதாரண புரிதல், ஒரு சாதாரண ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் போதும், எல்லாருமே அந்த ஞானத்தை அடையலாம். அந்த ஞானத்தினால லிபரேஷனும் நமக்கு ஏற்படும். அது எல்லாமே நம்ம கையில் தான் இருக்குது. நமக்கு கற்பனையில் வந்து நம்மளை எங்கேயோ நம்ம நடத்திக்கிட்டு எங்கேயோ தேடி தேடி அலைஞ்சிக்கிட்டு இருந்திருக்கோம். உண்மையில் அந்த மாதிரிலாம் ஒன்றுமே கிடையாது, எல்லாமே நம்ம இருக்கிற இடத்துலையுமே எல்லாமே இருக்குது. இப்போ இதில் என்னன்னு சொல்லி சொன்னால், நமக்கு வந்து தேடுதல் ஏதோ ஒரு வகையில் தேடிக்கிட்டு இருக்கிறோம். அந்த தேடுதல்னால என்னன்னு சொல்லி சொன்னால், நமக்கு நம்ம இருக்கிறது நம்ம கண்ணுக்கு தெரில, நம்ம இருக்கிறத விட்டுட்டு வேறு ஏதோ வகையில் நம்ம மனசில் இருந்துகிட்டு இருக்கு. நமக்கு இங்கே இங்கே கையில் இல்லை, வேறு எங்கேயோ தான் இருக்குதுன்னு சொல்லி நாமளே ஒரு தீர்மானத்துக்கு வந்துடுறோம். அந்த தீர்மானத்துக்கு வந்ததுனால நாம் இருக்கிற இடத்தினுடைய ஒரு மகிமையை நமக்கு தெரியாமல் போயிடும். இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், நம்ம ஆன்மீகம்னு சொல்லி நம்ம வந்திருக்கிறோம். இந்த ஆன்மீகம் வந்து நமக்கு எப்போ தேவைப்பட்டது? நம்ம வந்து ஒரு 10 வயசு குழந்தையாக இருக்கும்போது நமக்கு ஆன்மீகம் தேவைப்பட்டதா? 10 வயசில் நமக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. அப்போ நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனை தான் நமக்கு ஆன்மீகத்தையே கூட்டி இன்ட்ரொடியூஸ் பண்ணுது. ஆன்மீகம்னு சொல்லி ஒன்று இருக்குது, அங்கே போனான்னா நம்முடைய எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிரும், எல்லா பிரச்சனையிலேருந்து விடுபடுறதுக்கு நம்ம ஆன்மீகத்துக்குள்ளே போயிடலாம், அங்கே போனால் நிம்மதியாக இருக்கலாம்ன்ற மாதிரி ஒரு எண்ணத்துக்காக தான் நம்ம என்னென்னு சொன்னால் ஆன்மீகத்துக்குள்ளே வரோம். அந்த பிரச்சனை எப்போ ஆரம்பிக்குதுன்னு சொன்னால், 10 வயசுக்கு மேலே நம்முடைய இன்டலெக்ட் எப்படி டெவலப் ஆகுது அதுக்கு தகுந்த மாதிரி வருது. அப்போ 10 வயசு வரைக்கும் நமக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. அப்போ உண்மையில் என்னென்னு சொன்னால், ஆன்மீகங்கிறதே வந்து நம்ம பிரச்சனையிலேருந்து விடுபட்டு ஒரு நல்ல நிலைக்கு போகணும், நம்ம இருக்கிற நிலை சரியில்லை, நம்ம ஒரு நல்ல நிலைக்கு போகணுங்கிறது தான் இந்த ஆன்மீகத்தினுடைய அடிப்படையாகவே இருக்குது. இப்போ உண்மையிலேயே அந்த பிரச்சனைன்னா எங்கே தான் அந்த பிரச்சனை இருக்குது? அந்த பிரச்சனையினுடைய ஆணி வேறு எது? இப்போ இதே மாதிரி தான் புத்தருடைய லைஃப்பை நம்ம எல்லாருக்குமே தெரியும். புத்தரும் வந்து இந்த பிரச்சனைக்கு தீர்வுக்காகத்தான் ஒரு ஆன்மீகம், இப்போ புத்தர் சம்மந்தமாக ஒரு மதமே வந்துட்டு, இப்போ இந்தியாவில் தான் அந்த மதமே தோன்றிச்சது. ஆனால் இப்போ இந்தியாவில் அந்த மதம் ரொம்ப குறைஞ்சி போச்சுது. ஆனால் உலக அளவில் பார்க்க போனேன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 1, 2 மதமாக கூட இருக்கலாம். இந்து மதத்தை விட கூட அதிகமான பேர் புத்த மதத்தில் இருக்கிறாங்க. அந்த புத்தருமே என்னென்னு சொன்னால், அவரும் வந்து பிரச்சனைக்காகத்தான் அந்த ஆன்மீகத்துக்குள்ளே நுழைகிறார். அவரை வந்து சிறு வயசில் அவருக்கு என்ன பண்ணிடுறாங்கன்னு சொன்னால், இவர் பிற்காலத்தில் ஒரு சாமியாராக போயிடுவார் நீ சொல்லி அவருக்கு அந்த தீர்க்க தரிசனங்களோ ஏதோ ஒரு ஜோதிடங்களோ ஏதோ ஒன்று சொல்கிறாங்க. ஏன்னா அவர் தான் வந்து அரசனுடைய குமாரனாக இருக்கிறாரு, அடுத்தது அரசாள வேண்டியது அவர் தான். இப்போ அந்த நேரத்தில் இவர் வந்து சாமியாராக போயிடுவார்னு உடனே பெற்றோர்கள்லாம் பயந்துடுறாங்க. அவரை வந்து ஒரு இந்த மாதிரி கஷ்டங்களெல்லாம் ஒரு கண்ணில் படக்கூடாது, ஒரு நல்ல அம்சங்களாகவே இருக்கணுங்கிற மாதிரி அவரை வந்து ஒரு ப்ரொடெக்ட் பண்ணி நல்லா ஒரு பாதுகாப்பான இடத்துல வளர்க்குறாங்க. அவருக்கு திருமணம் கூட ஆயிடுது, குழந்தையெல்லாம் வந்துடுது.
அது வரைக்கும் அவருக்கு எந்த கஷ்டமுமே, உலகத்தில் உள்ள பிரச்சனைகள் கஷ்டங்கள் எதுவுமே தெரியாது. ஆனால் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் வெளியே போகிறார், ஒரு நோயாளியை பார்க்குறாரு, ஒரு வயோதிகனை பார்க்குறாரு, ஒரு இறந்து போன ஒருத்தரை பார்க்குறாரு. பார்த்தான்னு சொன்னால் இதெல்லாம் ஏன் நிட்டு ஏற்பட்டு ஒரு கேள்வி வருது. கேள்வி வந்தோன்னு சொன்னால் எல்லாருக்கும் இப்படி தான் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஒரு காலத்தில் எல்லோரும் இறந்து தான் போகணும், நிரந்தரமெல்லாம் இருக்க முடியாதுங்கிற மாதிரி சொன்ன உடனே அப்போ அவருக்கு ஒரு ஷாக் ஆயிடுது. ஏன்னா அது வரைக்கும் அவர் அப்படியே ஒரு கொஸ்டின் அப்படி ஒரு ஆன்சர் ஒரு சூழ்நிலையை அவர் எதிர்பார்த்ததில்லை. ஒரு வித்தியாசமான ஒரு இது வரும்போது அவருக்கு ஒரு ஷாக் ஏற்பட்டு அப்போ என்னென்னு சொன்னால் அப்போ இது என்ன பண்ண, அப்போ அவருக்கு என்ன பண்ணுதுன்னா இந்த வாழ்க்கையே அர்த்தம் இல்லாமலாம் இருக்குது. நாம் ஏதோ ஒரு வகையில் ஒரு ரொம்ப சூப்பர்ஃபிஷியலாக வாழ்ந்து அப்படியே மறிஞ்சு போயிடுறாம என்ன இது, என்ன இல்லை உள்ள உண்மை என்ன, இந்த பிரச்சனைகள்லேருந்து எப்படி விடுபடுறதுங்கிற மாதிரி அவருக்கு அதில் ஒரு ஆழமான ஒரு தீர்வு அவருக்கு கிடைக்குது, தேடுறார் அவர். அப்போ அதுக்கு தான் என்னென்னு சொல்லி சொன்னால் ஒரு ஆன்மீகங்கிற ஒரு அம்சத்துக்கு வெளியே வர்றார். அவருக்கு வந்து ரெண்டு குருநாதர்கள் வந்து வழிகாட்டுறாங்க, தியானம் தவம்ங்கிற மாதிரிலாம் பயிற்சியெல்லாம் பண்ணுறாரு. அப்படி பயிற்சி பண்ணும் பொழுது நாமளும் கூட நிறைய பேர் தியானங்கள்லாம் நம்ம பண்ணியிருப்போம், பண்ணும்பொழுது நமக்கு சில அனுபவங்கள்லாம் கூட கிடைக்கும். இப்போ இதே மாதிரி அவருக்கும் அந்த மாதிரி நல்ல அனுபவங்கள்லாம் கிடைக்குது. ஆனால் என்னன்னு சொல்லி சொன்னால் அப்போ அவர் நினைக்கிறார், சரி நல்ல தியானங்கள்லாம் பண்ண உடனே நல்ல மனசு ரம்யமாயிட்டுது, பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆகிட்டுது, நம்ம ஒரு உள்ள நம்ம கிடைக்க வேண்டியதெல்லாம் கிடைச்சிட்டது போலையேங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு வராரு. ஆனால் என்னன்னு சொன்னால் அது அரை மணி நேரத்தில் அந்த அனுபவங்கள்லாம் போயிடுது. பிறகு பழையபடி அந்த அனுபவத்தை கொண்டு வர்றதுக்கு பழையபடி போராடுறாரு. இப்படியே வந்து என்னென்னு சொன்னால் சொல்லப்போனால் அவர் ஒரு போராட்டமாகவே மாறி போயிடுது. ஏதோ கிடைக்கிற மாதிரி கிடச்சி அவரை ஏமாற்றிட்டு போயிடுது. அப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னு சொன்னால், எப்படியோ நமக்கு கிடைக்குது, இது இன்னும் கொஞ்சம் தீவிரமாக பண்ணணும்னு சொன்னால் இது நிரந்தரமாக நம்ம வச்சுக்கிடலாம் என்கிற மாதிரி இன்னும் கொஞ்சம் ரொம்ப ஆக்ரோஷமாக போராடுறார். கடைசியில் அவருடைய ஒரு நாள் ஆகாரமே என்னன்னு சொல்லி சொன்னால் ஒரு எள் ஒரு அரிசி, இவ்வளோதான் அப்படியே ஒரு நாள் ஆகாரம். அவ்வளோ கடுந்தவம் பண்ணுறார். ஆனால் என்ன, அது வந்து அவருக்கு எல்லாமே அது உடல் நலம்தான் கெட்டுப்போகுது, அப்படியே கிடைக்கிறது ஒன்றும் கிடைக்காம போயிடுது. எல்லாமே கிடைக்கிற மாதிரி கிடச்சி ஏமாற்றிட்டு போயிடுது. அப்போ அதுக்கு மேலே என்ன பண்ணணும்னே அவருக்கு தெரில. ஏன்னா என்னெல்லாமோ முயற்சி சொல்லிக் கொடுத்த முயற்சியெல்லாம் பண்ணுறாரு, அனுபவங்களும் கிடைச்சிது, ஆனால் எல்லாமே அவரை ஏமாற்றிட்டு போயிடுது. இப்போ கடைசியில் என்ன பண்ணுறதுன்னு சொன்னால் எதுவுமே பண்ண தெரில. ஏதாவது பண்ணுறதான்னு தெரிஞ்சதுன்னா பண்ணலாம். என்னெல்லாமோ பண்ணி பார்த்தாரு, பண்ணி பார்த்தது எல்லாமே அவரை ஏமாற்றிட்ட மாதிரி ஃபீல் பண்ணுறாரு. அதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியலைன்னு சொல்லி அப்படியே ஒரு மரத்தடியில் போய் அப்படியே அமைதியாக உட்காந்துடுறாரு. இப்போ ஒரு போருக்கு அரசன் போகிறான், நிறைய சேனைகள் ஆயுதங்களோடு போருக்கு போகிறான்னு சொன்னால் இந்த போரில் ஆயுதங்கள் சேனைகள் எல்லாத்தையும் இழந்து நிராயுத பாணியாக தன்னந்தனியாக நின்னான்னு சொன்னால் ஒரு என்ன மனநிலையில் இருப்பானோ, அந்த மனநிலையில் அப்படியே உட்காந்துருக்காரு. ஏன்னா அவருக்கு வந்து ஸ்கோப்பே இல்லை, எல்லா ஸ்கோப்பும் போயிட்டு என்ன என்னெல்லாம் சாதிக்கணும்னு நினச்சாரோ அத்தனையும் சாதனெல்லாம் பண்ணி பார்த்துட்டார். எல்லாமே அவர் வந்து கிடைக்கிற மாதிரி கிடச்சி ஏமாத்திட்டது. இதுக்கு மேலே ஸ்கோப்பே இல்லைன்னு சொல்லி அப்படியே மனமுடைஞ்சு போய் உட்காந்துருவார். அந்த நிலையில் அவருக்கு தானாகவே ஒரு மாற்றம் ஏற்படுது. அப்போ அவருக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, நம்ம எதை தேடி வந்தோமோ அது கிடைச்ச மாதிரி நமக்கு தோணுது, நம்ம இதைத்தானே தேடி என்னெல்லாமோ பாடுபட்டோம், அது தானாகவே கிடச்சிட்டுதுன்னு சொன்னால் அவர் கிடைச்சது அவர் அவரை விட்டு போகலை, அவர் அப்படியே தான் இருக்குது. அப்போ அவர் தனக்கு என்ன தான் ஏற்பட்டதுன்னு சொல்லி தன்னுடைய மனசை எட்டி பார்க்குறார். எட்டி பார்த்தான்னு சொன்னால் அந்த மனசு வந்து வேறு ஒரு பரிமாணத்தில் இயங்குறத கண்டுபிடிக்கிறார்.
கண்டுபிடிச்சிட்டு என்ன சொல்கிறேன்னு சொன்னால், நான் எதை தேடி வந்தேனோ அது எனக்கு கிடச்சிக்கிட்டது. இதுக்கு பேர் வந்து நிர்வாண நிலைன்னுட்டு அவர் பேர் கொடுக்குறேன். இது வந்து என்னுடைய முயற்சினால் நான் கண்டுபிடிச்சதில்லை. இது எனக்குள்ள ஏற்கனவே இருந்த ஒன்றை நான் கண்டுபிடிச்சிருக்கிறேன். இது எனக்கு மட்டும் சொந்தமானதில்லை, இது எல்லாருக்குள்ளேயும் இது இருக்குது. இது யார் வேணாலும் தங்களுக்குள்ளே இருக்கிறத எட்டி பார்த்து கண்டுபிடிச்சிக்கலாம் சொல்லி அவர் அதுக்கு சொல்கிறார். இப்போ நம்ம சாதாரணமாக புத்தருடைய டீச்சிங்ஸ் என்னன்னு சொன்னால், ஆசையே துன்பத்துக்கு காரணம்ங்கிறத அவர் கண்டுபிடிச்சாருன்ன மாதிரி சொல்லுவாங்க. அது வந்து ஒரு மேம்போக்கான ஒரு செய்தி. ஆனால் உண்மையில் என்னென்னு சொல்லி சொன்னால், அவருடைய மனதினுடைய இயக்கத்தை வேறு மாதிரி இயங்குகிற இயக்கத்தை கண்டுபிடிக்கிறார். உண்மையிலேயே அதுக்கு அவர் நிர்வாண நிலைன்னு பெயர் கொடுக்குறாரு. இப்போ நம்முடைய சாஸ்திரங்கள், மகான்கள், ஞானிகள் இது எல்லாமே அவங்களும் எதை ஒன்று சொல்கிறாங்க. உண்மையிலே அவங்க கண்டுபிடிச்சதும் இவங்க அவங்க சொல்கிறதும் இவர் கண்டுபிடிச்சது எல்லாம் ஒன்று தானா வேறு வேறையா? உண்மையிலே எல்லாருமே ஒரே விஷயத்த தான் சொல்கிறாங்க, ஒரே விஷயத்த தான் கண்டுபிடிக்கவும் செய்கிறாங்க. பேர் தான் வேறு. ஆனால் இவர் என்னன்னு சொல்லி சொன்னால், ஒரு ப்ராக்டிக்கலாக கொஞ்சம் அவருடைய அணுகுமுறை கொஞ்சம் ஓரளவு ப்ராக்டிக்கலாக சொல்கிறார். அதனால் மற்றவங்க சொல்கிறத விட புத்தர் சொல்கிறது வந்து கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக இருக்கு. இப்போ உண்மையிலேயே புத்தர் அன்னைக்கு என்ன கண்டுபிடிச்சார், அந்த நிர்வாண நிலைனா என்ன, அது நமக்குள்ளே ஏற்கனவே இருக்குதுன்னா அது எப்படி இருக்குது? இப்போ இதே மாதிரி தான் ஒரு அரசவை நடந்துகிட்ருக்கு. அந்த அரசவைக்கு வந்து ஒரு ஞானி வாராரு. அந்த அரசவையில் உள்ளவங்கள்லாம் அந்த ஞானிகளுக்கு ஞானிகிட்ட கேள்விகள்லாம் கேட்குறாங்க, அவங்களுடைய பிரச்சனைகள்லாம் சொல்கிறாங்க, தீர்வு கேட்குறாங்க. அப்போ அந்த மன்னரும் வந்து அவர் மன்னரும் அவருடைய பிரச்சனையை சொல்கிறாரு. எனக்கு ஒரே பிரச்சனையாக இருக்குது, அதனால எனக்கு அதிலிருந்து விடுபட முடியல, நிம்மதியே இல்லை சொல்லி அவர் சொல்கிறார். அப்புறம் இந்த ஞானி என்ன சொல்கிறான்னு சொன்னால், எப்போ அவனுடைய பிரச்சனையெல்லாம் நீ ஏன்ட்ட கொடு, நான் சரி பண்ணிடுறேங்கிறார். இப்போ மன்னர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், ஐயா சாமி பிரச்சனை வந்து வெளியே இருந்துன்னா உங்கள்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிடலாம், பிரச்சனைலாம் என்னுடைய மனசில் இருக்குது, மனசில் இருக்கிற பிரச்சனை எப்படி சாமி உங்கள்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ண முடியும் சொல்லி அவர் கேட்குறாரு. அப்போ ஞானி சொல்கிறார், சரிதான்ப்பா மனசில் இருக்க பிரச்சனையை ஹேண்ட் ஓவர் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான், இருந்தாலும் நீ ஒன்று பண்ணு. உன் மனசில் பிரச்சனை இருக்குதுன்னு சொல்கிறா, அது மனசில் எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்கும், அது மனசில் எங்கே தான் இருக்குதுன்னு சொல்லி சொல், கொஞ்சம் கண்டுபிடி, நீனே உனக்குள்ளேயே கண்டுபிடி, நான் அங்கேயே வந்து சரி பண்ணிடுறேங்கிறார். அப்போ அந்த மன்னர் சரதான் நம்முடைய பிரச்சனை நம்முடைய மனசில் எங்கே தான் இருக்குதுன்னு சொல்லி அவருடைய மனசுக்குள்ளே எட்டி பார்க்குறார். எட்டி பார்த்துட்டு என்ன சொல்லாருன்னு சொன்னால், சாமி உள்ளே எட்டி பார்த்தா உள்ள ஒன்றையுமே காணுமாங்கிறார். அப்போ அந்த ஞானி கேட்குறார், இப்போ நீ தான் பிரச்சனை இருக்குன்னா, நீ தான் பிரச்சனையிலேருந்து விடுபடுறதுக்கு ஏதாவது வழி வேணும் சொல்ல சொல்லி சொன்னால், இப்போ நீ தான் பிரச்சனையே அங்கே இல்லைன்னு சொல்கிறான், உண்மையில் வந்து பிரச்சனைன்னுட்டு ஒன்று இருக்குதா அல்லது இல்லையா? இருக்கிற பிரச்சனைக்கு தீர்வு கேட்குறியா அல்லது இல்லாத பிரச்சனைக்கு தீர்வு கேட்குறியா? பிரச்சனைன்னுட்டு ஒன்று இருந்தால் தீர்வு சொல்லலாம், பிரச்சனையே இல்லைன்னா எப்படி தீர்வு சொல்ல முடியும்? இப்போ உண்மையில் என்னன்னு சொல்லி சொன்னால், இப்போ ஆன்மீகம் தீர்வு காண்றது இது எல்லாமே வந்து இருக்கிற பிரச்சனைக்கு தீர்வு காண்றோமா அல்லது இல்லாத பிரச்சனைக்கு தீர்வு காண்றோமா? இப்போ இதே மாதிரி தான் அந்த மன்னருடைய பிரச்சனை மாதிரி இன்னொருத்தர், அவரும் வந்து இதே மாதிரி தான் பிரச்சனைன்னு சொல்லி எனக்கு அவர் ஒரு ஜென் மடாலயத்துக்கு போகிறார். சாமி எனக்கு ஒரே பிரச்சனை,
படுத்தால் தூக்கமே வரமாட்டாங்க. நான் தூங்கி பல மாதம் ஆச்சு, எனக்கு ஏதாவது தீர்வு சொல்லுங்கன்னு சொல்லி போகிறார். அப்போ அந்த அந்த சின்னமடாலயத்தினுடைய இந்த துறவி என்ன சொல்கிறாருன்னா, சரி அப்பா அன்னைக்கு நேரம் ஆயிட்டுது, நீ படுத்து ரெஸ்ட் எடு, நீங்கள் இங்கே இருக்கிறதுலே கொஞ்சம் வசதியான படு பெட்டு வந்து என்னுடைய பெட்டு தான், என் பெட்லேயே நீ இன்னைக்கு படுத்துக்க, நீ இதுலேயே படுத்துக்க, நாளைக்கு உனக்கு வேறு ரூமை ஏற்பாடு பண்ணி தரேன்னு சொல்லி அந்த ஜென்மடாலய குருநாதர் என்ன பண்ணிடுறாரு, அவருடைய படுக்கை அறைய கொடுத்துட்டு அவர் வேறு ரூமுக்கு போயிடுறார். அந்த அவர் என்ன பண்ணாருன்னா, பெட்டில் படுக்கிறாரு, அது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது, படுத்து நல்லா அவர் அன்னைக்கு தூக்கம் வந்துடுது, நல்லா தூங்கிடுறாரு. ஒரு நடுராத்திரி ஒரு 2 மணிக்கு வந்து அந்த குருநாதர் வந்து கதவை தட்டுறார். உடனே இவர் தூக்க கலக்கத்தில் அவர் எழும்பி வந்து கதவை திறக்கிறாரு. அப்போ அவர் அந்த குருநாதர் என்ன சொல்கிறாருன்னா, நான் அவசரத்தில் என்னுடைய செல்லப்பிள்ளையை எடுக்க மறந்துட்டேன், அதை நான் எடுத்துகிட்டு போயிடுறேன்னு சொல்லிட்டு உள்ளே வந்து இவர் படுத்திருந்த தலையணைக்கு கீழே ஒரு பெரிய பாம்பை உருவி எடுக்கிறார். உனக்கு ஒன்றும் தொந்தரவு ஒன்றும் பண்ணலல்லப்பா, இது ரொம்ப செல்லப்பிள்ளை, யாருக்குமே எந்த தொந்தரவும் பண்ணாது, நீ சொல்லிவிட்டு இந்த பாம்பை உருவி எடுத்து தோளில் போட்டுட்டு கொண்டு போயிடுறார். பிறகு இவர் வந்து நீ படுத்து தூங்கிப்பா, நான் காலையில் பார்ப்பான்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அப்புறம் இவருக்கு அதுக்கு பிறகு படுக்கிறாரு, அப்புறம் அதுக்கு பிறகு அன்னைக்கு தூங்கியிருப்பாரா? இப்போ அது வரைக்கும் என்ன சொன்னால், பாம்பு மேலே தான் படுத்து கிடந்தார், நல்லா தூங்கிட்டார். இப்போ பாம்பை எடுத்துகிட்டு போயாச்சு, ஆனால் இவருக்கு தூக்கம் இல்லை. இப்போ தூக்க இல்லாமல் போனதுக்கு காரணம் வந்து பாம்பா அல்லது பாம்பை பற்றிய நினைவா? அப்போ வந்து பிரச்சனை பார்த்தீங்கன்னு சொன்னால், பிரச்சனை பிரச்சனையே கிடையாது, பிரச்சனையை பற்றிய நினைவு தான் பிரச்சனையாக இருக்கும். இதுதான் என்னென்னு சொல்லி சொன்னால், எல்லா பிரச்சனைக்குமே இதுதான் அடிப்படையாக இருக்கும். நாம் வந்து பிரச்சனையை தான் பிரச்சனைன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறோம், ஆனால் பிரச்சனை வந்து பிரச்சனையே கிடையாது, பிரச்சனையை பற்றிய எண்ணங்கள் தான் பிரச்சனையாக இருக்கு. இப்போ உண்மையிலே வந்து அங்கே இருக்கு நமக்கு தீர்வு, என்ன தீர்வு வேண்டியிருக்கு? பிரச்சனைக்கு காரணம்னு சொல்லி சொன்னால், உண்மையிலே நம்ம வந்து எத்தனையோ விதமான எமோஷன்ஸ்லாம் நம்ம பிரச்சனைன்னு சொல்கிறோம். இப்போ உதாரணமாக ஒரு இப்போ நம்ம பாம்பை தான் எடுத்துக்கிட்டோம், பாம்பை கண்டு நமக்கு பயம் வந்ததுனால அந்த பாம்பு ஒரு பிரச்சனை, பாம்பை கண்டு நமக்கு பயமே வரலன்னா அந்த பாம்பு பிரச்சனையா? பாம்பு பிரச்சனை. இப்போ அந்த குருநாதருக்கு பாம்பு பிரச்சனை கிடையாது, இப்போ பாம்பை கண்டு பயப்பட்டவருக்கு பிரச்சனை. அப்போ நம்ம மனசில் வரக்கூடிய எமோஷன் தான் வந்து அந்த பிரச்சனையை க்ரியேட் பண்ணும். இப்போ அந்த எமோஷன்ஸ் வந்து ஒரு நல்ல எமோஷன்ஸாக இருந்தால் யாருமே பயப்பட மாட்டோம், ஒரு மோசமான எமோஷன்ஸ் இருந்ததுன்னா இந்த எமோஷன்ஸ் நம்மளை விட்டு போயிடணும், இந்த எமோஷன்ஸில் இல்லாமல் இருக்கணும். இப்போ உண்மையில் என்னன்னு சொல்லி சொன்னால், இந்த பிரச்சனைக்குரிய விஷயத்தை விட இந்த பிரச்சனை சார்ந்த ஒரு எழுச்சி ஒரு ரியாக்ஷன் இதுகள் தான் பிரச்சனையாக இருக்கு. இப்போ நமக்கு வந்து உண்மையிலேயே வந்து பிரச்சனையே அந்த டீல் பண்ணுறத விட இந்த பிரச்சனை சம்மந்தமாக வரக்கூடிய எண்ணங்கள் எழுச்சிகள் உணர்ச்சிகள் ரியாக்ஷன்ஸு இதோட டீல் பண்ணுறது எப்படிங்கிறது தான் உண்மையான பிரச்சனையாக இருக்குது, உண்மையான தீர்வும் இங்கே தான் தேவைப்படுது. இப்போ நமக்கு வந்து உதாரணமாக ஒரு துக்கம்தான் வருது, பயம்தான் வருது, இது எவ்வளோ நேரம் இருக்கும்?
இப்போ சிலவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் வருஷ கணக்கில் வருத்தத்தோடு இருக்கிறத பார்த்துருக்கோம், வருஷ கணக்கில் பயத்தோடு இருக்கிறத பார்த்துருக்கோம். அப்போ உண்மையிலே இந்த பயம் வருத்தம் இதெல்லாம் இப்படி வருஷ கணக்கில் இருக்கக்கூடிய ஒன்று தானா, அல்லது மணிக்கணக்கில் இருக்குமா, அல்லது மாதக்கணக்கில் இருக்குமா? இப்போ ஒரு இது வந்து அதனுடைய லைஃபே அப்படித்தான் சொல்லி சொன்னால் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு மணி நேரம் இருந்து தான் போகணுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. உண்மையிலே இது எவ்வளோ நேரம் தான் இருக்கும்? ஏதோ ஒரு எமோஷன் வருது, பயமோ வருத்தமோ வருதுன்னு சொன்னால் எவ்வளோ நேரம் நம்மகிட்ட இருக்கும்? இப்போ இதை வந்து நம்ம விஞ்ஞானிகள்கிட்டலாம் போய் ஆராய்ச்சி பண்ணணுங்கிறது இல்லை, ஞானிகள்கிட்டலாம் போய் ஆராய்ச்சி பண்ணணுங்கிறது இல்லை, விஞ்ஞானிகளே சொல்லிடுறாங்க. அது எல்லா எமோஷன்ஸுமே அதனுடைய ஆயுள் வந்து நமக்கு எல்லோரும் வினாடினான்னு தெரியும். இப்படி ஒரு சொடக்கு போடுற நேரம் தான் ஒரு வினாடி. இந்த சொடக்கு போடுற நேரத்தை வந்து நீங்கள் 60% வச்சிங்கன்னா அதில் 1% எவ்வளோ நேரம் வருமோ அதுதான் நம்முடைய எமோஷனுடைய ஆயுளே எவ்வளோ நேரம். எல்லா எமோஷனுமே ஒரு எக்ஸ்ப்ளோஷன் மாதிரி வெடித்து செதறி மறைஞ்சு போயிட்டே இருக்கு. நாம் எதையுமே சரி பண்ண வேண்டிய அவசியமே இல்லை, அதுவாகவே வெடித்து செதறி போயிடுது. ஆனால் நாம் என்ன பண்ணிடுறோம்னு சொல்லி சொன்னால் அப்படி மறைஞ்சு போகிறதுக்கு உயிர் கொடுத்துட்றோம். நான் ஒன்றும் அங்கே பண்ண தேவையில்லை, ஆனால் நாம் என்னதோ பண்ணிடுறோம், பண்ணுறதுனால அது உயிர் பெற்றுருது. இப்போ உதாரணமாக ஒரு பாத்திரம் இருக்குது, அதில் தண்ணி நிறையா இருக்குது. அது ஒரு மேற்பரப்பில் நீங்கள் வந்து விரலை லேசாக வைக்கிறீங்க, அந்த விரல் பட்ட இடத்துல அப்படியே ஒரு அலை மாதிரி ஃபார்ம் ஆகுது. இப்போ இந்த அலையை வந்து நீங்கள் சமன்படுத்தினா என்ன பண்ணணும்? உங்கள் கையை வச்சு அப்படியே சமன்படுத்தினா என்ன ஆகும்? நீங்கள் சமன்படுத்த புதுசாக அலை வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் விட்டுட்டீங்கன்னா அதுவாக போயிடும். நீங்கள் ஒன்றும் பண்ண தேவையில்லை. நீங்கள் எதையாவது ஒன்று பண்ணினீங்கன்னு சொன்னால் அது அப்படியே ரினீவல் ஆகிடும். இப்படி தான் ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னால் மலேசியா போயிருந்தேன். அங்கே ஒரு ஹோட்டலில் வாஷ் பேஷினில் கை கழுவ வேண்டி வந்தது. அப்போ அங்கே நீங்கள் அது வந்து ஒரு இந்த டேப் வந்து ப்ரெஸ்ஸிங் டைப்பில் இருந்தது. ப்ரெஸ் பண்ணேன், ப்ரெஸ் பண்ணோன்னே தண்ணி வந்தது. ப்ரெஸ்ஸிங்கை விட்டுட்டானா தண்ணி நிற்க மாட்டாங்குது. ஏன்னா இங்கே நம்ம அப்படி தான் பார்த்துருக்குறோம், ப்ரெஸ்ஸிங் டைப்பிலலாம் ப்ரெஸ் பண்ணால் தண்ணி வந்துகிட்டே இருக்கும், ப்ரெஸ்ஸிங்கை விட்டுட்டா தண்ணி நின்றோம். இப்போ அங்கே அதே மாதிரி தான், ப்ரெஸ் பண்ணால் தண்ணி வந்தது, ப்ரெஸ்ஸிங்கை விட்டுட்டா தண்ணி நிற்க மாட்டாங்க. சரி, அப்போ இதில் அந்த ஸ்ப்ரிங் ஆக்ஷனில் எதுவும் ப்ராப்ளம் இருக்குமில்ல, கொஞ்சம் தட்டி சரி பண்ணுவோன்னு சொல்லி சரி பண்ணானாலும் தண்ணி நிற்கிற மாதிரி தெரில. அப்போ அங்கே பக்கத்தில் உள்ளவர்கிட்ட கேட்டேன், ஐயா தண்ணி நிற்க மாட்டேங்குது என்ன பண்ணணும்னேன். அவர் சிக்னல்லே இப்படி வாங்கன்னு சொல்லிவிட்டு அவர் பாட்டு போயிட்டார். சரி, அவர் பொறுப்பு இல்லாமல் போகிறாரு, நாமளாவது பொறுப்போடு செய்வோன்னு சொல்லி தட்டி தட்டி பார்த்தனாலும் தண்ணி நிற்கிற மாதிரி தெரில. ஏன்னா இங்கேயாவது நம்ம சில இடங்கள்லாம் தண்ணி வாஷ்பேஷனில் தண்ணி இருந்துச்சுன்னா நூல் மாதிரி வந்துக்கிட்டு இருக்கும். அந்த மாதிரி வந்தால் கூட பரவாயில்ல, சரி வந்துட்டு போட்டுன்னு விட்டு போயிடலாம். அது நினச்சமாக தார்மாராக கொட்டுது. அதை பார்த்தோன்னா நமக்கு என்ன சொன்னால் இப்படி தண்ணி கொட்டுதே, வேஸ்ட்டாக கொட்டுதே, சரி பண்ணுவோமேனு சொல்லி ஒரு எண்ணத்தில் பண்ணணும்னு சொன்னால் அது நிற்கிற மாதிரி தெரில. சரி, பிற வர வழி தெரில, சரி நாமளும் தள்ளி போயிடுவோன்னு சொல்லி நான் போயிட்டோம்னு சொல்லி சொன்னால் கொஞ்சம் தள்ளி போனோடனே தண்ணி தானாகவே நின்று போச்சு. ஏன்னா அதை அப்படியே டிசைன் பண்ணியிருக்காங்க, நீங்கள் தொட்டால் போதும் தண்ணி அப்படி வந்துகிட்டே இருக்கும், நீங்கள் பாட்டு கை கழிட்டு நீங்கள் பாட்டு போயிட்டே இருக்கலாம், நிற்பாட்டுற வேலை நமக்கு கிடையாது. நிற்பாட்டுற வேலையை நம்ம கையில் எடுத்தோன்னு சொன்னாலே தண்ணியை இன்னும் கொஞ்சம் கொட்ட தான் செய்யாது. இப்போ இதேமாதிரி இதுதான் நம்முடைய மனசுலையும் இதே மாதிரி தான் நடந்துட்டு. நம்ம சரி பண்ணுறோன்னு சொல்லி சரி பண்ணி அதை க்ளோஸ் பண்ணி ப்ராப்ளத்தை பண்ணிடுறோம். அதனால் நம்ம அங்கே ஒன்றும் பண்ண தேவையில்லைங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டா போதும். சைக்கலாஜிக்கலாக நம்ம ஒன்றும் பண்ண தேவையில்லைன்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்லி சொன்னால்
அந்த சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் எல்லாமே தானாகவே போயிடும். ஏன்னா அது வந்து அதனுடைய இயல்பு, அதனுடைய இயல்பு அப்படி தான். அதெல்லாம் வெயிட் பண்ணாது, அதெல்லாம் வெயிட் பண்ணுறதுக்கு அதுக்கு அது அது இயல்பே கிடையாது. புதுசாக உருவாக்குனீங்கன்னா உருவாகிட்டுரும். நீங்கள் அதை சரி பண்ணணுங்கிறதெல்லாம் கிடையாது. என்ன எமோஷனாக இருந்தாலும் சரி, அது மறையும் போது தான் வந்ததே தெரியுது. நீங்கள் அங்கே இருக்கும்போது தான் உண்மையிலே பார்த்தா அங்கே இல்லை. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த மழை காலத்தில் வந்து இடி மின்னல்லாம் பார்த்துருப்பீங்க. ஒரு ஃப்ளாஷ் லைட் மாதிரி மின்னும், ஒரு 4-5 வினாடி கழித்து தான் வந்து இடி ஓசையை கேட்கும். நம்ம இடி ஓசை கேட்கும் பொழுது தான் இடி நம்ம தலையில் விழுந்துருவோமோன்னு பயப்படுவோம். இந்த ஃப்ளாஷ் லைட் வெட்டும் போதெல்லாம் நம்ம பயப்பட மாட்டோம். இந்த இடி ஓசை கேட்கும்பொழுது தலையில் விழுந்துருவோன்னு பயப்படுவோம். உண்மையில் அந்த இடி ஓசை கேட்கும்பொழுது அங்கே இடியே கிடையாது. அது அந்த ஃப்ளாஷ் அப்படியே நம்ம தலையில் விழணும்னு சொன்னால் அந்த ஃப்ளாஷ் லைட்டோடு விழுந்துருக்கணும். இடி ஓசை கேட்கும்பொழுது அங்கே இடியே இல்லை. இதே மாதிரி தான் நம்முடைய எமோஷன்ஸுமே வந்து நமக்கு தெரியும்போது அது அங்கே முடிஞ்சு போயிருக்கு. முடிஞ்சு போனதை நாம் வந்து இருக்கிற மாதிரி நினச்சி பிஹேவ் பண்ணிகிட்ருக்கோம். இப்படி பிஹேவ் பண்ணி என்ன பண்ணிடுறோம்னா, அது ஏதோ வகையில் ரினியூவல் பண்ணி அதை ஆக்டிவேட் பண்ணி விட்டுறோம். அதனால் நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னால், அங்கே பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டா போதும். நம்முடைய உண்மையான பிரச்சனைன்னு சொன்னால், நம்முடைய எமோஷன்ஸ் தான் பிரச்சனை, நம்முடைய சைக்கலாஜிக்கல் ஸ்ட்ரக்சர் தான் பிரச்சனை. அதை நம்ம சீரமைக்கிறது தான் உண்மையான சீரமைப்பு, உண்மையான விடுதலை, உண்மையான அண்டர்ஸ்டாண்டிங். இது எல்லாமே அதுதான். அங்கே நமக்கு என்னென்னு சொன்னால், எதையுமே பண்ண தேவையில்லைங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வர்றது தான் உண்மையான அண்டர்ஸ்டாண்டிங். அதுதான் வந்து ஞானங்கிறது தான் அதுதான். அப்படி ஞானம் அடைஞ்சிட்டோம்னு சொன்னால் என்ன ஆயிருன்னு சொன்னால், அந்த மைண்டே வந்து லிபரேட் ஆகி போயிடுது, விடுதலை அடைஞ்சு போயிடுது. இந்த விடுதலைங்கிறதே வந்து என்னென்னு சொல்லி சொன்னால், அதுவுமே என்ன முக்தி மோட்சம்ன்ற பேரில் சொல்கிறாங்க. அது பேரை சொன்னதுனால இது ஏதோ ஒரு வினோதமான ஒரு பேர்ன மாதிரி நினச்சிட்டு இருக்கோம். உண்மையிலே அது நம்முடைய மனதினுடைய இயற்கையான நிலை அதுதான். இப்போ ஞானமாவது நீங்கள் வந்து கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், பண்ணி நீங்கள் ஒரு கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அந்த லிபரேஷனுங்கிறது நம்முடைய இயற்கையான நிலை அதுதான். அது வந்து லிபரேட் ஆகி போயிட்டே இருக்குது. அங்கே நம்ம ஒன்றும் பண்ண தேவையில்ல. இப்போ உதாரணமாக, நம்ம கண்ணு முன்னால் ஒரு பெரிய மரம் இருக்குது. அந்த மரத்தை பார்க்குறோம். அந்த மரம் வந்து நம்ம கண்ணில் பிரதிபலிக்குது. அதனால் நம்ம அது மரம் இருக்கிறது நமக்கு தெரியுது. அது கண்ணில் பிரதிபலிக்கலைன்னா மரம் இருக்கிறதே தெரியாது. நம்ம கண்ணில் ஒரு மரத்தை பார்க்குறோம், கண்ணில் பிரதிபலிக்குது மரத்தை, அது மரம் நல்லா தெரியுது. இப்போ நம்ம கொஞ்சம் அங்கே வேறு பக்கத்தில் டைரெக்ஷனை மாற்றி, ஒரு நபர் போயிட்டுருக்கிறார், ஒருத்தர் அங்கே போகிறார், அவரை எட்டி பார்க்குறோம். நமக்கு வேண்டிய நண்பர் போகிறார், அவரை எட்டி பார்க்குறோம். இப்போ நம்ம கண்ணுக்கு எது தெரியும்? மரம் தெரியுமா? அவர் நம்ம நண்பர் தெரிவாரா? நண்பர் தான் தெரிவார். அப்போ முதல்ல தெரிஞ்ச காட்சி என்னாச்சு? மரத்தினுடைய காட்சி என்னாச்சு? அது மறைஞ்சு போயிடுது. இப்போ அதே மாதிரி இப்போ நான் பேசுகிறேன், அவங்களுக்கு கேட்குது, உங்கள் காதில் வந்து அந்த சவுண்டு வந்து எக்கோ ஆகுது. நான் என்ன பேசுகிறேங்கிறதும் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆக முடியுது, அது சவுண்டு கேட்குது. நான் பேசுகிற நிப்பாட்டிடுறேன், அதுக்கப்புறமா அந்த சவுண்டு கேட்டுகிட்டா இருக்குது. உடனே அதுவும் சவுண்டும் போயிடுது. இப்போ இதே மாதிரி தான் என்னென்னா, நம்முடைய 5 புலன்களுமே எதையாவது ஒன்று ரிஃப்ளெக்ட் பண்ணும். அடுத்த நிமிஷமே அதுலேருந்து விடுபட்டுரும், எதையுமே பிடிச்சி வைக்காது. இப்படி இந்த 5 புலன் மாதிரி மனசும் ஒரு புலன் தான். மனசும் எதையாவது ஒரு எமோஷனை ரிஃப்ளெக்ட் பண்ணும், எதையாவது ஒரு தாட்டை கொண்டு வரும். ஆனால் அடுத்த வினாடி அதிலிருந்து விடுபட்டுறோம். அதான் அதனுடைய இயற்கை. ஆனால் நம்ம என்ன பண்ணிடுறோம்னு சொன்னால், மனசில் மட்டும்தான் வந்து அதை ரீட்டைன் பண்ணுறதுக்கு ஏதோ ஒரு மெமரி பேட்டர்னை வச்சு அதை ரீட்டைன் பண்ணிடுறோம். இது நல்லாயிருக்கு, இது இருந்தால் பரவாயில்ல, இது எனக்கு பிடிக்கல, இது அப்புறப்படுத்தினா பரவாயில்லன்னு சொல்லி அங்கே அகத்துக்குள்ளே வந்து சில விஷயத்தை ரீட்டைன் பண்ணுறதுக்கான ஒரு போராட்டம் அங்கே ஏற்பட்டுருது. இப்போ இது வந்து மனசில் மட்டும்தான் அந்த மெமரி பேட்டர்ன் இருக்குது.
மற்ற எல்லா புலன்களையும் இந்த மெமரி பேட்டர்ன் கிடையாது. அந்த மெமரி பேட்டர்ன் தான் வந்து எல்லா பிரச்சனைக்கும் காரணமாயிருக்கு. இப்போ இந்த இதில் கூட நம்ம இந்த பைபிளில் கூட சொல்லுவாங்க, ஆதி பாவம்னு சொல்லி சொன்னால் பகுத்தறிவு மரத்தினுடைய பழத்தை சாப்பிட்டுட்டதுனால தான் ஆதி பாவம் சேர்ந்துட்டுது, வேற ஒன்றும் இல்லை. நம்ம இந்த மெமரி பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிட்டது அவ்வளோதான். இந்த மெமரி பேட்டர்னில் இருந்து வரக்கூடியது தான் வந்து நம்முடைய அறிவுன்னு சொல்கிறோம். இந்த அறிவு வந்து நம்மளை வந்து செலக்ட் பண்ண ஆரம்பிச்சிது, இது வேணும், இது நல்லாயிருக்கு, இதை பிடிச்சி வச்சுக்கிடணும். அப்படி பிடிச்சி வைக்கணுங்கிற ஒரு போராட்டத்தினால தான் என்னாச்சுன்னு சொல்லி சொன்னால், இந்த அகப்போராட்டத்தினால தான் அகப்பிரச்சனையே வந்தது. நமக்கு அங்கே ஏதோ ஒரு வேலை இருக்குதுன்னு சொல்லி நினச்சி இது நல்லாயிருக்கு, நமக்கு வந்து ஒரு நல்ல விஷயத்தை செய்யணுங்கும்போது நமக்கு ஏதோ ஒரு வகையான ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கிடச்சிருது. நல்லது தான் செய்கிறோம், நல்லது தான் சாதிக்கிறோம்னு சொல்லும் பொழுது நம்ம அறிவுக்கு அங்கே வேலையை கொடுத்துட்றோம். அப்போ அறிவுக்கு வந்து அகத்தை பொறுத்தளவில், சைக்கலாஜிக்கல் ஸ்ட்ரக்சரை பொறுத்தளவில் அறிவுக்கு வேலையே இருக்கக்கூடாது. அறிவுக்கு வேலை இருந்ததுனாலே பிரச்சனை தான். நம்ம சரி பண்ணுறேன்னு சொல்லி முயற்சி பண்ணி பிரச்சனையை க்ரியேட் பண்ணிடுவோம், பிரச்சனையை ரினியூவல் பண்ணி விட்ருவோம். அப்போ சைக்கலாஜிக்கலாக அகத்தை பொறுத்தளவில் நமக்கு எந்த வேலையுமே இல்லை, அறிவுக்கு எந்த வேலையுமே இல்லைன்னு சொல்லி நாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிடுறதுக்கு பேர் தான் ஞானம்னு சொல்கிறதே அவ்வளோதான். அந்த ஞானத்தினுடைய விளைவாக லிபரேஷன் ஏற்படுது. அப்போ அங்கே எதுவுமே தங்காது, அது பாட்டுக்கு போக ஆரம்பிச்சிடுது. அதுவாக போக ஆரம்பிக்கும் பொழுது அது வந்து லிபரேஷன் சொல்லி சொல்கிறோம். அது நம்முடைய மனசு எப்போவுமே அதுவாக ஃபங்க்ஷன் பண்ணும். அதுவாக ஃபங்க்ஷன் பண்ணக்கூடிய ஆற்றல் நம்ம மனசுக்கு இருக்கு. நம்ம ஒன்றும் பண்ண தேவையில்லை. இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒரு பயிற்சி கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. எல்லோரும் வந்து ஒரு 10 வினாடி உங்கள் சுவாசத்தை அப்படியே உள்ளே இழுங்க. ஒரு 10 வினாடி அந்த சுவாசத்தை அப்படியே வெளியே விடுங்கன்னு சொல்லி ஒரு பயிற்சி கொடுக்குறேன். இப்போ நீங்களும் என்ன பண்ணுறீங்க, ஒரு 10 வினாடி அப்படியே உள்ளே இழுக்கிறீங்க, 10 வினாடி வெளியே விடுறீங்க, இப்படி 10 முறை செய்யுங்கன்னு சொல்கிறேன். நீங்களும் அதே மாதிரி 10 வினாடி உள்ளே இழுத்து 10 வினாடி வெளியே விட்டு இப்படி 10 முறை செய்கிறீங்க. 10 முறை செய்யச்சொல்லியாச்சு, நீங்களும் 10 முறை செஞ்சாச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆகும், உங்கள் சுவாசம் அதுக்கப்புறம் நின்று போயிருமா? அதுக்கு பிறகும் அதுக்கு பிறகும் நடந்து சுவாசம் நடந்துகிட்டு தான் இருக்கும். ஆனால் உங்களுடைய டைரக்ஷன் படி நடக்காது, அது இயற்கையாக நடக்கும். இப்போ என்ன பண்ணுறோம்னு சொல்லி சொன்னால், இப்போ நம்முடைய எல்லா புலன்களையுமே நீங்கள் வந்து இந்த பாருன்னு சொல்லியோ கேளுன்னு சொல்லி அப்படிலாம்னு சொல்கிறது இல்லை. அது அதுவாக கேட்குது, அதுவாக பார்க்குது, அதுவாக செயல்படுது. இது மனசு மட்டும்தான் என்னன்னு சொல்லி சொன்னால், இதைத்தான் செய்யணும், இதைத்தான் செய்யக்கூடாதுன்னு சொல்லி ஒரு ரெகுலேஷனை வந்து மனசுக்குள்ளே போட்டுரும். அதில் தான் பிரச்சனையை ஆரம்பிக்குது. அப்போ மனசு வந்து அதுவாக செயல்படுது, அதுவாக செயல்படக்கூடிய ஆற்றல் அதுக்கு இருக்குது. நாம தான் செயல்படுத்தணும்னு அவசியம் இல்லை, அது அதுவாகவே செயல்படும். அந்த அதுவாக செயல்படுறதுக்கு பேர் தான் லிபரேஷன். இப்போ நம்ம 5 புலன்களுமே எப்போவுமே லிபரேஷனில் தான் இருந்துகிட்டு இருக்கு. இந்த மனசு மட்டும்தான் லிபரேஷனில் இல்லாமல் இருக்குது. நம்முடைய டைரெக்ஷனை வச்சு கொடுத்து அதை என்ன தவணை பண்ணி ரெகுலேட் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்போ அந்த மனசையுமே அதை ஃப்ரீயாக விட்டுட்டோம்னு சொல்லி சொன்னால், எந்த ரெகுலேஷனுமே பண்ணாமல் அதை அது போக்கில் விட்டுட்டோம்னு சொல்லி சொன்னால், அதுக்கு பேர் லிபரேஷன்னு சொல்லி சொல்கிறோம். அப்படி விடணும்னு நம்ம கண்டுபிடிச்சிக்கிட்டத பேர் ஞானம்னு சொல்லி சொல்கிறோம். இப்போ எனக்கும் வந்து நானும் கூட தியானங்கள் முயற்சிகள் இதெல்லாமல் பண்ணது உண்டு. அப்போ நான் கூட என்ன நினச்சேன்னு சொல்லி சொன்னால், ஏன்னா ஞானத்தை பற்றி அப்படி இப்படிலாம் சொல்கிறாங்க, அதை வந்து தேவாமிரதத்தை கிடைச்ச மாதிரி, அமிர்தத்தை கிடைச்சா என்ன மாதிரி ஒரு பரவச நிலையெல்லாம் ஏற்படுமோ அந்த மாதிரி பரவச நிலையெல்லாம் ஏற்படும், தேவாமிரதத்தை உண்ட மாதிரி ஒரு நிலை ஏற்படும்ங்கிற மாதிரிலாம் சொல்லும் பொழுது, அப்போ அப்படி ஒரு பெரிய நிலை கிடைக்கும் போலன்னு நினச்சிக்கிட்டு நம்ம தியானங்கள் பண்ணும்போது ஒரு பிரவச நிலையெல்லாம் ஏற்படும். நல்ல மனசு அப்படியே லயமாகும் பொழுது ஒரு ரம்யமான ஒரு சூழ்நிலை, ரம்யமான ஒரு உணர்வுகள் ஏற்படத்தான் செய்யும்.
அப்போ எனக்கு என்னன்னு சொல்லி சொன்னால், இப்போ ஞானிகள்ங்கிறவங்க வந்து இந்த மனநிலையில், ரம்யமான மனநிலையில் நம்ம கொஞ்சம் நேரம் வந்துட்டு போகுது, அவங்க 24 மணி நேரம் அந்த நிலையில் இருப்பாங்க போல். அப்படி 24 மணி நேரமும் அந்த ஒரு தியான நிலையில், ஒரு ரம்யமான மனநிலையில், ஒரு பரவச நிலையில் நாம் இருந்தோம்னு சொன்னால் அதுக்கு பேர் தான் ஞானம். ஏன்னா அந்த நேரத்தில் எனக்கு வந்து ஞானம் லிபரேஷனுக்கு ரெண்டுக்கும் வித்தியாசமே தெரியாது, ரெண்டும் ஒன்று தான் மாதிரி நினச்சிக்கிட்டேன். அதனால் இப்படி ஒரு ரம்யமான மனநிலையில் இருக்கிறது தான் ஞானங்கிற மாதிரி இப்படி நினச்சி அதுக்காக தான் முயற்சி பண்ணிகிட்டு இருந்தோம். சில நேரங்களில் அந்த ரம்யமான மனநிலை ஏற்படும், ஒரு சில மணிக்கணக்கில் இருக்கும், சில நேரங்களில் என்றைக்காவது ஒரு நாள் ரொம்ப ரேராக வந்து 2-3-4 நாளைக்கு ஓடும், பிறகு பிரச்சனை அது அப்படியே கீழே விழுந்துடும். பிறகு அதை துரத்தி துரத்தி பிடிச்சி எதோ ஒன்று பண்ணி முயற்சிகளை பண்ணிக்கிட்டு இருப்போம். பிறகு ஒரு கட்டத்தில் என்னாச்சுன்னு சொல்லி சொன்னால், அந்த பரவச நிலை வந்த எனக்கு வந்த பரவச நிலை என்னை விட்டு போக மாட்டேன்ட்டு 24 மணி நேரம் அந்த பரவச நிலையிலே இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு அப்படியே இருந்துகிட்டே இருக்கு. அப்போ அந்த நிலையில் என்னன்னு சொல்லி சொன்னால், உண்மையிலே நல்லா தான் இருந்தது, அது ஒன்றும் சந்தேகம் இல்லை, எந்த பிரச்சனையும் நமக்கு கிடையாது, எப்பவும் பரவச நிலையில் தான் இருப்போம். எந்த பிரச்சனை நமக்கு சாதாரணமாக நம்மளை பாதிக்கிற பிரச்சனை கூட நம்மளை பாதிக்காது, ஏன்னா நாம் வந்து நம்ம அந்த ஆனந்த நிலையில் இருக்கிறதுனால எந்த பிரச்சனையும் நம்ம டச் பண்ணவே பண்ணாது. ரமணர் வந்து அதுக்கு ஒரு பெயர் கொடுப்பார், துக்கத்தை வந்து துக்கானந்தம்னு பேர் கொடுப்பார். துக்கமும் கூட துக்கானந்தமாக தான் இருக்கும், அதனால் எல்லா உணர்வுகளுமே ஆனந்தமாக மாறிடும். அந்த மாதிரி ஒரு பரவச நிலை அது. அது என்னன்னு சொன்னால், மற்ற இதெல்லாம் மணிக்கணக்கில் இருந்தது வந்து அது வந்து மாத கணக்கிலலாம் தாண்டி போக ஆரம்பிச்சிட்டு, என்னை விட்டு வந்தது போகிற மாதிரி தெரில. நீ தூங்கிட்டு இருக்கும்போது அந்த ஆனந்தம் இருந்துகிட்டே தான் இருக்கும், 24 மணி நேரம் அந்த ஆனந்தம் இருக்கதான். பிறகு வர அது மாத கணக்கு முடிஞ்சு வருஷ கணக்கு கூட ஆற மாதிரி ஆகப்போய் ஆற சூழ்நிலை வந்துட்டு, அப்புறம் அதுக்கப்புறம் தான் என்னென்னு சொன்னால் அதனுடைய சுயரூபம் என்னென்னே நமக்கு தெரிஞ்சது. ஏன்னா உண்மையிலே என்னென்னு சொன்னால், எல்லா எமோஷன்ஸுமே, அது ஆனந்த உணர்வாக இருந்தாலும் சரி, மோசமான ஏதாவது உணர்வாக இருந்தாலும் சரி, எல்லாமே நம்ம பாடியில் ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனை ஏற்படுத்துது. அந்த கெமிக்கல் ரியாக்ஷனை ஏற்படாமல் எந்த உணர்வும் நமக்கு வராது. அப்போ உண்மையிலே அந்த பரவச நிலையிலையுமே கூட ஏதோ ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நம்ம ஏற்பட்டுருந்துருக்கு. அது என்னாச்சுன்னு சொன்னால், எதுவுமே அளவுக்கு மீறி போச்சுன்னு சொன்னால் அமிர்தமே என்ன வசம்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி என்னென்னு சொல்லி சொன்னால், அது பாடி அப்படியே கொலாப்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டு, அந்த ஆரோக்கியம் வந்து அப்படியே டேமேஜ் ஆக ஆரம்பிச்சிட்டு, பிறகு இந்த அந்த பரவச நிலையிலேருந்து வெளியே வந்தால் தான் நம்ம பிழைச்சிக்கிடுவோங்கிற மாதிரி சூழ்நிலை நமக்கு ஏற்பட ஆரம்பிச்சிட்டு. பிறகு அதிலிருந்து நம்ம எப்படி வெளியே வர்றதுன்னு சொல்லி, அது வரைக்கும் வந்து இது எப்படி நம்ம சேர்த்து கொண்டு வர்றதுங்கிற மாதிரி, அதை கொண்டு வர்றதுக்கு என்ன பாடுபடுறோம்னு சொல்லி கடும் பாடுபட்டோம், பல வருஷம் கட்டும் என்னெல்லாமல் பாடுபட்டோம். பிறகு அதிலிருந்து விடுபடுறதுக்காக முயற்சி பண்ண ஆரம்பிச்சோம். இதே மாதிரி தான் சென்னையில் ஒருத்தர், அவர் எனக்கு நேரில் தெரியாது, நண்பர் சொன்னது, அவருக்கு இதே மாதிரி தான் பரவச நிலை ஏற்பட்டது. உடலெல்லாம் பாயில்ஸாக ஏற்பட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி கடைசி வரைக்கும் அவரால் அப்புறம் வெளியே வர முடியல, அந்தாலும் இறந்தே போயிட்டார். ஆனால் இறக்குற வரைக்கும் அவர் ஆனந்தமாக தான் இருந்தார், அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. அந்த மாதிரி அதெல்லாம் இருக்குது, பட் அது வந்து நம்முடைய இயற்கையான நிலை கிடையாது. நாம் ஒரு காலத்தில் என்னென்னு சொன்னால், ஞானம்னா இப்படிப்பட்ட ஒரு நிலை தான் போலன்னு நினச்சிக்கிட்டோம். இப்போ கூட நிறையா பேர் தியானத்தை பற்றி என்னெல்லாமோ சொல்கிறாங்க, தியானத்தை பண்ணி பார்த்து சில அனுபவங்களை பற்றியும் பேசுகிறாங்க. நாம் சரியாக தியானம் பண்ணலைங்கிறது தான் தெரியுது, சரியாக பண்ணியிருந்தாங்கன்னு தான் அந்த ரிசல்ட்டுக்கு வந்திருப்பாங்க. அறகுறையாக பண்ணானா அறகுறையான ரிசல்ட்டு தான் கிடைக்கும். இப்போ நாம் கொஞ்சம் ஒழுங்காக பண்ணதுனால அதை தாண்டி போகிற ஒரு தன்மை நமக்கு ஏற்பட்டது. பிறகு என்னன்னு சொல்லி சொன்னால், இதெல்லாம் இந்த அனுபவங்கள் அடைஞ்சதுக்கு பிறகு
அது ஒன்றுமே நமக்கு ஒன்றும் நமக்கு இதுதான் ஹையஸ்ட்னு நினச்சோம், ஹையஸ்ட்டையும் அடைஞ்சு பார்த்தாச்சு. ஆனால் அங்கே போன பிறகும் நமக்கு அந்த ஒரு தீர்வு கிடைக்கலையே, ஏன்னா அதையும் நம்ம கையில் வச்சுக்கிட முடியல. அப்போ அடுத்தது என்னங்கிற கேள்வி எடுத்தாப்புல தான். அப்புறம் அதுக்கடுத்த கேள்வி வரும்பொழுது தான் என்ன சொன்னால், அது வரைக்கும் என்னன்னு சொன்னால் இந்த மனநிலையில் இருக்கும்பொழுது நம்ம எந்த பிரச்சனையும் நம்மளை பாதிக்காது, எல்லாமே நமக்கு ஈஸியாக, நமக்கு எந்த பாதிப்பு ஏற்பட்டாலுமே கூட நமக்கு சாதகமாக தான் இருக்காது, ஒன்றும் மேட்டராக இருக்காது, நமக்கு ஒரு ஒரி பண்ணுற அளவுக்கு இருக்காது. அப்புறம் அந்த இதையும் நம்ம கைவிட்டதுக்கு பிறகு ஒரு சாதாரண சின்ன பிரச்சனை கூட நம்மளை பாதிக்க ஆரம்பிச்சிடுது. அப்போ என்னடா நம்ம அதுக்குள்ளேயும் போய் ஒளிஞ்சு நம்ம நம்மளை காப்பாற்றிக்க முடியல, பிரச்சனைகளும் சந்திக்க முடியல, அப்போ என்ன தான் பண்ணுறதுங்கும் பொழுது அப்பவும் நம்முடைய இயலாமையை கண்டுபிடிச்சி நம்ம கிட்டத்தட்ட ஒரு சைக்கலாஜிக்கல் சரண்டர் தான். அந்த சரணாகதி நிலைக்கு வரும்பொழுது தான் உண்மையிலே என்னங்கிறது நமக்கு புரிஞ்சுது. நமக்கு புரிஞ்ச பிறகு தான் எல்லா ஞானிகளும் இப்படி தான் அடைஞ்சிருக்காங்கங்கிறதும் தெரிஞ்சுது. சொல்லப்போனால் இங்கே வந்து நம்ம எதையோ அடைஞ்சோமோன்னு சொல்கிற மாதிரி இங்கே ஒன்றும் இல்லை. நம்ம தேவையில்லாத சண்டையை நிப்பாட்டிட்டோம் அவ்வளோதான். இல்லைன்னு சொன்னால் நம்ம எதையோ சரி பண்ணணும் சரி பண்ணணும்னு சொல்லி நமக்குள்ளே சண்டை போட்டு அங்கே வந்து உண்மையிலே ஒரு ரணகலமாக ஆக்கி விட்டோம். இப்போ நம்ம சண்டையை நிப்பாட்டிட்டோம் அவ்வளோதான். சண்டையை நிப்பாட்டின பிறகு அந்த இயக்கம் தானாக இயங்க ஆரம்பிச்சிட்டோம். இப்போ மனசு வந்து எப்படி நம்ம சுவாசம் தானாக இயங்குதோ அதே மாதிரி மனசும் தானாக இயங்குதுங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிக்கிட்டாரு தான். உண்மையில் எல்லாருக்கும் தானாக தான் இயங்கிக்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம வந்து இப்போ காலையிலேருந்து எத்தனையோ தாட் வருது, எத்தனையோ எமோஷன்ஸ் வருது, இதில் எதையாவது நாம் கொண்டோமா? எல்லாம் அதுவாக தான் வருது, அதுவாக வருது, அதுவாகவே போயிடுது. நாம் என்னென்னு சொன்னால் இடையில பூந்து கலெக்டாக பண்ணி இது இப்படி இருக்கணும் இப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நாம் சில நிர்வாகங்கள் பண்ண ஆரம்பிச்சிடும். அதனால் அந்த நிர்வாகமே பண்ண தேவையில்லைங்கிறது தான் வந்து, அது சரணாகதினின்ற பேரை எடுத்துட்டாலும் சரி, நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்னு எடுத்துட்டாலும் சரி, நம்ம அகத்தை பொறுத்தவரை நமக்கு எந்த வேலையுமே இல்லைன்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்லி சொன்னால் நம்ம மொத்த மனசுமே வந்து லிபரேட்டட் மைண்ட் ஆகிடும். எப்படி அஞ்சு புலனும் வந்து லிபரேட்டட் புலனாக இருக்குதோ அதே மாதிரி நம்ம மனசுமே லிபரேட்டட் மைண்டாகவே மாறிடும். உண்மையிலே அதுதான் அப்படி தான் இருக்குது. நம்ம அந்த லிபரேஷனில் வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படாத வரைக்கும் அந்த லிபரேஷனில் தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். நமக்கு அங்கே வேலை இல்லைங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட்டோன்னு சொன்னால் அதுவாக இயங்க ஆரம்பிச்சிடும். அப்போ மனசை பொறுத்தளவில், அகத்தை பொறுத்தளவில் நமக்கு எந்த வேலையுமே இல்லைன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோன்னு சொன்னால் அது ஒரு இயற்கையான இயக்கத்துக்கு நாம் இடையூறு பண்ணாமல் ஒதுங்கி விடுறோம். அது இயற்கையிலே விட்டுறோம், நமக்கு அங்கே வேலை இல்லைன்னு விட்டுறோம். இப்போ நமக்கு எங்கே வேலை இருக்குதுன்னு சொன்னால் புறச்செயல்கள்லாம் நாம் தான் செய்யணும். அது நம்ம வந்து நாம் மனசில் சுதந்திரமாயிட்டோங்கிறோன்னு சொன்னால் உலகத்தில் செய்ய வேண்டிய வேலைகள்லாம் அது பாட்டு நடக்கும்னு சொல்ல முடியாது. இப்போ நீங்கள் ஆஃபீஸில் நீங்கள் ஒரு அதிகாரியாக இருக்கிறீங்கன்னு சொல்லி சொன்னால் அந்த ஆஃபீஸெல்லாம் தானாக ஃபங்க்ஷன் ஆகுன்னு எல்லாம் விட முடியாது. நீங்கள் ஏதாவது போய் ஏதாவது நிர்வாகம் பண்ணினா தான் நடக்கும். இன்னொரு செயல்கள்ங்கிறது வேறு, அக அம்சங்கள்ங்கிறது வேறு. அக அம்சத்தை பொறுத்தளவில், அக இயக்கத்தை பொறுத்தளவில் நமக்கு அங்கே ஒரு வேலையுமே இல்லைங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டதை வந்து நம்ம ஞானம்னு சொல்கிறோம். அதனுடைய விளைவாக ஏற்படுறத லிபரேஷன் சொல்கிறோம். இது எல்லாமே அகம் சம்மந்தப்பட்டது. இந்த ஞானத்துக்கும் லிபரேஷனுக்கும் புறத்துக்கும் எந்த சம்மந்தமே இல்லை, அது புறங்கிறது வேறு. ஆனால் அதே நேரத்தில் என்னென்னு சொல்லி சொன்னால் புறத்துக்கு சம்மந்தம் இல்லையான்னு சொல்லி சொன்னால் நீங்கள் அகத்தில் நல்லா இருந்தீங்கன்னா புறமும் நல்லா வந்துடும். நீங்கள் செய்ய வேண்டிய வேலைகளை நல்லா சிறப்பாக பண்ணலாம். அதனால் இது வந்து அகத்தை பொறுத்த அளவில் நீங்கள் நல்லா இருக்கிறது வந்து புறத்துக்கு நல்லாவே ஆயிரும். இப்போ நாங்கள் கூட என்னென்னு சொல்லி சொன்னால் இது ஏதோ அகம் சம்மந்தப்பட்ட ஒரு மேட்டர் தான், ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட மேட்டர் தான்ங்கிற மாதிரி தான் இது நம்ம இந்த அணுகுமுறை கூட ஆரம்பித்து எல்லாருக்குமே சொல்ல ஆரம்பித்தோம். ஆனால் நிறைய பேர் என்னென்னு சொல்லி சொன்னால், சில பிஸ்னஸ் மேனாக இருக்கிறாங்க, அதிகாரிகளாக இருக்கிறாங்க, அவங்க செய்கிற செயல்கள்லாம் சிறப்பாயிட்டுன்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ நாங்கள் வந்து புறத்தில் வந்து என்ன செய்யணுங்கன்னா நான் சொல்லிக் கொடுக்கல.
அகத்தை ஃப்ரீ ஆகிட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் புறத்தில் நீங்கள் உங்களுக்கு எப்படி அறிவுபூர்வமாக என்ன செய்யணுமோ அதை செய்யுங்கன்னு தான் சொல்லி கொடுக்குறோம். ஏன்னா அவங்க புறத்தில் நல்லா இருக்கிறோன்னு சொல்கிறாங்க. பிஸ்னஸ் பண்ணுறவங்க பிஸ்னஸ் எத்தனையோ மடங்கு டெவலப் ஆகிட்டுங்கிறாங்க. அதேமாதிரி ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்க எங்கள் ஆஃபீஸ் நிர்வாகம் எல்லாமே நல்லா மாறி போச்சுதுங்கிறாங்க. அப்போ நம்முடைய இயக்கமே நம்முடைய இயல்பு எல்லாமே நம்முடைய அணுகுமுறை எல்லாமே மாறி போயிடுது. இப்போ அது ஒரு பை ப்ராடக்டாக வந்துடுது. அது ஒரு மெயின் இப்போ நாம் கொடுத்தது வந்து அந்த அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம செய்யலை. ஆனால் அது அது தவிர்க்க முடியாமல் அதுவும் வந்துடுது. அதனால் இப்போ நாம் வந்து நீங்கள் அலுவலகத்தில் எப்படி சிறப்பாக செயல்படுவதுன்னு எல்லாம் சொல்லி நம்ம இப்போ ட்ரைனிங் எல்லாம் கொடுக்கல, யாருக்கும் ஒன்றும் இன்வைட் பண்ணவும் இல்லை. நம்ம ஞானம் லிபரேஷன் சொல்லி தான் நம்ம பேசுகிறோம். உங்கள் சைக்கலாஜிக்கல் ஸ்ட்ரக்சரை எப்படி வச்சுக்கிறது என்னங்கிறது தான் பேசுகிறோம். எங்கேயும் கூட நீங்கள் என்ன பண்ணணும்னு சொல்லலை, நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டான்னு சொல்கிறது தான் என்னெல்லாமோ சொல்லி கடைசியில் நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டான்னு சொல்கிறது தான் அங்கே முடிக்க போகிறோம். இதை செய்யுங்க அதை செய்யுங்கன்னு சொல்லி கொடுக்குறதுக்கு கற்றுக் கொடுக்கல. நீங்கள் என்னென்ன தப்பெல்லாம் பண்ணுறீங்களோ அந்த தப்பெல்லாம் என்னமோ பண்ணாதுங்கன்னு சொல்லி உங்களை அதிலிருந்து விடுவிக்கிற வேலையை தானே பண்ணுறோம். அதனால் என்ன சொன்னால் நீங்கள் வந்து எதனா சில நம்ம இதில் என்ன சொன்னால் சில முகாமில் அட்டன் பண்ணவங்கலாம் சிலவங்கெல்லாம் அந்த கடைசி நேரத்தில் சொல்கிறவங்க சொல்லுவாங்க, நாங்கள் என்னெல்லாமோ பயிற்சி முயற்சிகளுக்கு எங்கெல்லாமோ போயிருக்கோம், எங்கே போனாலும் நிறைய ஹோம்ஒர்க் கொடுத்துருவாங்க கடைசியில், நீங்கள் ஒரு ஹோம்ஒர்க்குமே கொடுக்க மாட்டேங்கிறாங்கம்பாங்க. ஏன்னாங்க ஹோம்ஒர்க்கே இல்லை, வேலையே கிடையாது, ஒரு வேலையுமே இல்லைன்னுட்டு போயிருங்க அவ்வளோதான். அதை நீங்கள் மனப்பூர்வமாக ஏற்றுக்கணும். உங்களை சைக்கலாஜிக்கலாக மனோரீதியாக உங்களுக்கு ஒரு வேலையுமே இல்லைங்கிறத நீங்கள் மனப்பூர்வமாக தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும் போதும், அது உங்களுக்குள்ளே வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். எத்தனையோ பயிற்சி முயற்சிகள் மனசுக்குன்னு சொல்லி கொடுக்கப்பட்ட அத்தனை விதமான பயிற்சி முயற்சிகளை நம்ம செஞ்சிட்டோம், ஆனாலும் நம்மளால் ஃப்ரீயாக முடிஞ்சுதா? அப்போ எங்கேயோ ஒரு மிஸ்டேக் இருக்குது இல்லை, அப்போ அது என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்குறோம். சரிதானா? இப்போ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இது ஒரு கண்ணாடி டம்ளர் இரு வச்சாச்சு, சரிதானா? இதில் தண்ணி ஊற்றிருக்கிறேன், இதில் வந்து மண் போட்டிருக்கேன், இது வந்து ஒரு ஸ்பூன், ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், இப்படி கலக்கிறேன். என்னுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தண்ணியை தெளிய வைப்பதற்காக அப்படின்னு சொல்லிட்டு நான் விடாமல் என்ன பண்ணிகிட்ருக்கேன், தண்ணி தெளியுமா தெளியாதா? ஆனால் நான் என்ன சொல்கிறேன், எப்படியாச்சும் மனசை சரி பண்ணிடணும், எப்படியாச்சும் மனசை கண்ட்ரோல் பண்ணிடணும்னு என்னுடைய அறிவு என்ன பண்ணுது, தொடர்ந்து முயற்சி செய்தேட்டு எனக்கு இந்த எண்ணம் பிடிக்கல, இந்த எண்ணத்தை மாற்றணும், இந்த கோபம் சரியில்லை, இந்த பயம் சரியில்லை, இந்த வெறுப்பு சரியில்லை, இந்த காம வகையான சிந்தனை சரியில்லை, எனக்கு எப்படி இப்படி வரலாம், எனக்கு வர்றது முறையாக, இதை நான் மாற்ற வேணாமா, என்ன இவ்வளோ பயிற்சி பண்ணிட்டிருக்கிறேனே, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், தொடர்ந்து மனசை கலக்கிக்கிட்டே இருக்கிறீங்க. நான் என்ன சொல்கிறேன், இப்படி தொடர்ந்து கலக்கும்போது உங்களுடைய மனசு சரியாகுமா? நீங்கள்லாம் கொஞ்சம் கலக்கி பாருங்கள். இல்லை நீங்கள் என்ன பண்ணுறோம், நம்ம ஆக்சுவலாக நான் என்ன சொல்கிறேன்னா, இது வந்து என்பதற்காக நான் தொடர்ந்து கலக்கிக்கிட்டு இருக்கிறேன், புரியுதுங்களா? என்னைக்காச்சும் இப்படி சுற்றி மனசை தெளிய வைக்க முடியுமா? அப்போது இப்போ என்ன பண்ணால் மனசு தெளியுங்க? ஸ்பூனை எடுக்கணுமா? ஸ்பூனை கூட எடுக்க தேவையில்லை, கை எடுத்துக்கிட்டிங்கன்னா என்ன ஆகிடும், ஸ்பூன் வந்து ஓரமாக போய் நின்றுக்கும், தண்ணி சுத்துற தண்ணி என்ன ஆகிடும், முதல்ல ஸ்லோ டவுன் ஆகி சுத்துறது குறைஞ்சிரும், தண்ணி தெளிஞ்சிரும், மண்ணும் கீழே படைஞ்சிரும், அப்படின்னா சரிதானா? சரி, இப்போ புரிஞ்சதில்லை, ரைட், அப்படியே திரும்பி உட்காருங்க. இப்போ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த கண்ணாடி டம்ளரில் இருக்கிற தண்ணீர் தான் என்னங்கங்களா, அதில் போட்டிருக்கிற எம் சாண்டு மண் தான் என்னங்க, என்னுடைய எண்ண உணர்வுகள். இந்த ஸ்பூன் என்ன, என்னுடைய அறிவு பகுதி. அறிவு பகுதினா எதுன்னு கேட்டிங்கன்னா, உடல் இயக்கத்தில் நாம செய்கிறோம்ல, நாம செய்கிறதுன்னு ஒரு பகுதி இருக்குதுன்னு சொன்னோம்ல, தூங்குறதுலேருந்து எழுந்து பிடிச்சி நைட்டு படுக்கிறதுல நாமளா ஒரு வேலை செய்கிறோம்ல, அது தானாக நடக்குதா, நாமளா செய்கிறோமா, அறிவை பயன்படுத்தி செய்கிற பகுதின்னு சொல்கிறோமா, அந்த பகுதி தான் இந்த ஸ்பூன். அதே மாதிரி தானாக வர்றது தாட்டுன்னு சொன்னோம், அங்கே நமக்கு வேலையே இல்லை, ஆனால் வந்ததுன்னு உள்ள நம்ம அறிவை வச்சு சிந்திக்கிறோம்ல, அதுதான் இந்த ஸ்பூன். உடல் ரீதியாக பார்த்தீங்கன்னா நாமளா செய்கிற வேலை இந்த அறிவு பகுதி, மனோரீதியாக பார்த்தா நாம சிந்திக்கிறது இந்த அறிவு பகுதி. அப்படின்னா புரியுதுங்களா உங்களுக்கெல்லாம்?
இப்போ இந்த அறிவு பகுதிக்கு வேலை எங்கே இருக்குதுன்னா, வெளியில் செய்கிற வேலையில் இருக்குதா, என்னென்னதையோ மனசை சரி பண்ணுறதுல இருக்கா. நாம் என்ன பண்ணுறோம், எனக்கு இந்த எண்ணம் வரக்கூடாது, எனக்கு இந்த உணர்வு வரக்கூடாது, இதை எப்படியாச்சும் கண்ட்ரோல் பண்ணியே தீரணும், இது வர்றது எனக்கே பிடிக்கலை அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுறோம், தொடர்ந்து போட்டு கலக்கிக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் நம்மளுடைய நோக்கம் என்னன்னா, மனசை தெளிய வைக்கணும்னு முயற்சி பண்ணிக்கிட்டு என்ன பண்ணுறோம், விடாமல் கலக்கிக்கிட்டு இருக்கிறோம். புரியுதுங்களா? என்னைக்காச்சும் கலக்கி தெளிவடைய வைக்க முடியுமா? எப்போ நீங்கள் வந்து இந்த மனசில் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு நீங்கள் கை எடுத்துக்கிறீங்களோ, அப்போ என்ன ஆகுது, தெளிவுங்கிறது இயற்கையாக நிகழுது.